மதுரை மாவட்டத்தில் எவ்வளோ பேர் பதிஞ்சிருக்காங்க, எவ்வளோ பேர் இதில் மாதிரி முறைகேட்டில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற விவரங்கள் எதிர்க்கா? சார், இன்றைக்கு கூட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற விவரங்களின்படி மதுரை மாவட்டத்தில் 16,474 பேர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க. அப்படி பதிவு செய்யப்பட்டவர்களில் 11,135 பேர் தவறான பயனாளிகள், முறைகேடு செய்து பதிவுபட்டவர்கள். இவர்கள் எல்லாருக்கும் ரூபாய் போயிருக்கு. ஒரு தவணை 2,000 ரூபாய் போயிருக்கு, சிலருக்கு 2 தவணை போயிருக்கு, இந்த மாதிரி போயிருக்கு. எனவே இவர்களிடமிருந்து பணத்தை வந்து திரும்ப பெறுகிற முயற்சியிலே மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டிருக்கு. உடனடியாக இன்றைக்கு தேதி வரை 7.6 லட்சம் ரூபாய் வந்து திரும்ப பெற்றுக்கிறாங்க. இந்த 11,135 பேருக்கு மொத்தம் எவ்வளோ போயிருக்கு என்ற புள்ளிவரம் இன்னும் எடுக்கப்படலைன்னு சொல்கிறாங்க. அந்த புள்ளிவரத்தை முழுக்க எடுத்து முறைகேடில் ஈடுபட்டிருக்கிற அனைத்து அக்கௌண்ட்லேருந்தும் பணத்தை அரசுக்கு திரும்ப பெற வேண்டும் என்றதை வலியுறுத்தியிருக்கிறோம். உரிய நடவடிக்கை எடுப்பதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. இந்த நடப்பாண்டில் மட்டும்தான் முறைகேடு நடைபெற்றிருக்குன்றீங்களா? இதற்கு முன்னே திட்டம் தொடங்கினதுலேருந்தே முறைகேடு நடைபெற்ற வாய்ப்பு இருக்கா? இல்லை, இந்த திட்டம் துவங்கினதுலேருந்தான் அந்த முறைகேடு. இந்த திட்டம் தேர்தலுக்கு முன்னால் துவங்கப்பட்டது. துவங்கினதுலேருந்து 3 டியூவில் கொடுக்கணும், 6,000 ரூபாய், 2,000, 2,000, 2,000. இப்பொழுது வந்து சிலருக்கு 2,000 பேருக்கு, சில 4,000 பேருக்கு, ஒரு சிலருக்கு 6,000 கூட போயிருந்திருக்கலாம். எனக்கு 3வது டியூ போயிருக்கான்னு தெரியலை. எனவே வந்து 16,000-11,000ன்றது 80% முறைகேடு நடந்திருக்கு என்பது பளிச்சென்று தெரிகிறது. இதில் வந்து தவறான பயனாளிகள் நம்ம சொல்கிறோம், அதிகாரிகளோட துணை இல்லாமல் எந்த ஒரு திட்டமும் வந்து தவறாக நடைபெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. இது அதிகாரிகள் துணை முக்கியம், அதில் வங்கி அதிகாரிகளும் ஈடுபட்டிருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது. அவருடைய எப்படி நம்ம கணக்கில் எடுத்துக்கிறது, விசாரணை எப்படி கொண்டு போகணும், அடுத்த கட்டமாக இந்த முறைகேடை எப்படி விசாரிக்கின்றீங்க? இல்லை, நீங்கள் சொன்னது போல் இது பயனாளி மட்டும் தனித்து செய்திருக்கிற விஷயமில்ல, ஒரு பெரிய வலைப்பின்னல். நம்ம மாவட்டம் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க இது நடந்திருக்கு. தேர்தலுக்காக அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டத்தில் தேர்தலுக்காக மக்களுக்கு பணத்தை கொடுப்பதற்கு இப்படி ஒரு வழியை கண்டுபிடித்து செய்திருக்கிறார்கள். எனவே இது ஒரு மிகப்பெரிய வலைப்பின்னல், முழுமையான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும். இது மதுரை மாவட்டம் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க நிகழ்ந்திருக்கிற ஒரு முறைகேடு என்று நினைக்கிறேன்.